மற்ற பதினொன்று இருபத்தி எட்டாவது வசனம் எல்லாரும் தெரிஞ்ச வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ரெஸ்ட் இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன் அழுத்தப்படுகிற எல்லாரும் என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு அழுத்தமாக இருக்கா அழுத்தமாகவே இல்லையா குடும்பத்தை குறித்த அழுத்தம் பிள்ளைகளை குறித்த அழுத்தம் வேலையை குறித்த அழுத்தம் இப்படி இருக்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவனா நான் வேலை செய்வேன் அந்த வேலையில் நீ ரெஸ்ட் எடுப்ப எந்த பிரச்சனை இருக்கு பொருளாதார பிரச்சனையா இருக்கா உங்களால் சந்திக்க முடியாத ஒரு பிரச்சனை சிக்கிட்டீங்களா என்னால வெளியவே வர முடியலங்க அந்த அளவுக்கு சீக்கிட்டீங்களா கத்த சொன்னாரு ஏன்டவா நீனே வச்சுக்கிட்டு இருக்காம ஏன்ட்ட வந்தீன்னு ஏன்ட்ட கொடு ஏன்ட்ட கொடுத்தா நான் வேலை செய்வேன் நீ ரெஸ்ட் ரெஸ்ட்டுங்கிறது சும்மா வராதுங்க ஒரு வேலையின் அடிப்படையில் வரதா ரெஸ்ட் அவர் வேலை செய்வார் நான் என்ன செய்வேன் ரெஸ்ட் எடுப்பேன் ஒரு பெரிய கடன் பிரச்சனை மாட்டிட்டேங்க பணம் ஒரு இடத்துல லாக் ஆகி கிடக்குங்க எனக்கு என்ன செய்யணும் தெரியலங்க ஏன்டவா ஏன்ட்ட வந்து கேச குத்திக்கு ஏன்ட்ட போடு ஏன்ட்ட போட்டுட்டு நீ உட்காந்து விடிய விடிய கொட்ட கொட்ட முடிச்சுட்டே இருக்காத கொட்ட கொட்ட முழிச்சிட்டு தூக்க வராமல் பரண்டு பரண்டு படுத்திங்கன்னா கேஸ் உங்கள் கைக்கு அர்த்தம் கட்டு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு கேஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் விளங்கலைங்களாங்க என்னைக்கு இலைப்பாறுதல் போதோ அன்னைக்கு நான் செய்யணுன்னு முயற்சி எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம தான் செய்யணும் நம்ம இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு நம்ம மட்டும் இல்லைன்னா இந்த ஒரு ஜீவன் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் எந்த நிலைக்கு ஆயிருக்கும் தெரியுமா என்ன சொல்றீங்க இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதே இந்த ஒத்த ஜீவன் தான் நீங்க என்ன கத்தரா என்னைக்கு இந்த எண்ணம் உள்ள வருகிறதோ அழுத்தம் உள்ள வந்துருச்சு அர்த்தம் நீங்க இல்லைங்க கத்தர் யோசிப்போம் வருத்தப்பட்டு பாரமசமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாரதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களும் இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலகுவாகவும் இருக்க நல்லா கவனிங்க ஏன்டவா என்னிடத்தில் கற்றுக்க என்னிடத்துல கற்றுக்க இல்லட்டா என்னிடத்தில் பெற்றுக்க கவனிச்சிட்டே என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார் அது மிகவும் லெகுவாக இருக்கும் பாரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு பாரத்துக்குள்ளே சிக்கிறீங்க உங்கள் மேலே சுமக்க முடியாத ஒரு நுகம் மேலே விழுந்துருச்சுன்னு வச்சுங்க புரியுது இல்லையா அந்த நுகத்தை கொண்டு போய் ஏசு மேலே வைங்க நுகம்னா தெரியுமா ரெண்டு மாடுகளுக்கு மேலே போடுகிறது தான் நுகம் இல்லையா அதான் மேக்காமாங் தெரியாதா அந்த ரெண்டு மாட்டுக்கு மேல ஒரு கட்டை அதை மேற்காமாங்க அதான் நுகம் ரெண்ட ஒன்றா இணைக்கிறது இப்ப ரெண்டு மாடு ஒன்றா இணைச்சதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு மாடு கிடையாது ஒரு ஏர் மாடு வேலைங்களாங்க புரியுதா இல்லையாங்க இப்ப ஆண்டோச்சனா கஷ்டப்படும் பொழுது துன்பப்படும் பொழுது தனியா படாத ஏன் வந்து இணைச்சிட்டீங்கன்னா இது நம்ம பிரச்சனையா மாறிடும் நம்ம பிரச்சனையா மாறிடும் நான் வேலை செய்வேன் நீ என் கூட வந்து இளைப்பாடுகளே ரசினி அடைஞ்சிடலாம் நுகம் என்றால் இது நீ வேலை செய்ய கூடாது ஏன்ட்ட வந்து இணைஞ்சிட்டீங்கன்னா நான் வேலை செய்வேன் நீ சுகமாவ உனக்கு நான் அற்புதம் செய்வேன் நான் செய்கிற அற்புதத்துல நீ ரெஸ்ட் எடுப்ப வாங்க நான் கொடுக்கும் நுகம் இருக்கும் ரொம்ப லேசா இருக்கும் புரியலையா எந்த கஷ்டங்கள் துன்பம் வந்தாலும் நீங்க போக வேண்டிய இடம் ஏசு கிறிஸ்து தான் தவிர பிளாக் பைப்பர் கிடையாது அப்படி பிராண்ட்லாம் இருக்கா இன்னும் தெரியலையோ முன்னாடி நான் தான் ஒருத்தர் ஊதினை மணிக்கு எல்லா இடத்துலையும் படம் இருக்கும் இப்போலாம் இருக்கான்னு தெரியல நான் கடைக்கு போனதில்லைங்க சரக்கு சொல்றேன் பிளாக் பேப்பருங்க ஒரு சரக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரக்கு அடிக்க போக கூடாது வரணும் வரணும் கவலையாக இருந்துச்சு ரெண்டு அவன் ஊற்றிட்டு வந்துட்டேன் கர்த்தட்ட போய் பாரத்தை இறக்கி வச்சீங்கன்னா இப்போ இது ஏன் பிரச்சனை இந்த பிரச்சனையை டீல் பண்ண வேண்டிய ஆளு நான் நீ ரெஸ்ட்ல வரலாம் விலங்குலிங்களாங்க என்ன வர்றாலும் தேவன்கிட்ட கொண்டு கொண்டு வாவன் உங்களுக்கா வேலை செய்